வெல்கம் பேக் டு ஏஜிஆர் யூனிவர்சல் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம காட் கலர் அல்ட்ரா வெஜிட்டோ எபிசோட் 61 தான் பதினா பார்க்க போகிறோம். ஸோ 61, 62 முடிஞ்சால் இதிலேயே பதினா நம்ம பார்த்துடலாம். ஸோ ரொம்ப லென்த்தாக வந்தால் 62 தனியாகவே பதினா அப்லோட் பதினா பண்ணுறேன். ரெண்டு எபிசோட் பதினா பார்க்கலாம், மேபி ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா. ஸோ ப்ளீஸ் எனக்காக ஒரு வாட்டி பதினா பாருங்கள் என்னுடைய வே ஆஃப் எக்ஸ்பிளேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை. ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு கிலோ குடி காமெண்ட் பார்த்தீங்க கவுண்ட் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்தினா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதில் ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னா நம்ம காட் கலர் வெஜிட்டோ வெளி வந்து எல்லாத்துக்கு ஒரு ஹலோ பதினா சொல்ல இந்த பக்கம் எல்லாத்துக்குமே பயங்கரமான ஷாக். இந்த இடத்துல நம்ம கோக்கு வெஜிட்டோ நீ எல்லாத்தையும் பதினா முடிச்சுட்டு வந்துட்டியா, ரெடியோ பதினா இருக்கியா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும் போது வெஜிட்டோக்கு இன்னும் பதினா சிரிப்பாக வர ஆரம்பிக்குது. ரெடின்ட்டு எங்கிட்டே பதினா கேட்குறேன். ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்டின் தான், பட் இருந்தாலுமே நான் எல்லாத்துக்குமே தயாராக பதினா வந்திருக்கேன். சன் கோகு அப்படிங்கிற ஒரு பேரை சொல்லும்போதே இந்த பக்கம் நம்ம கேட்குறாட்டுக்கு நம்ம கோகுக்கு பயங்கரமான ஒரு ஷாக்காக பதினா ஏற்படுது. ஏன்னா வெஜிட்டோ நீ என்னுடைய பேரை சொல்லியே பதினா கூப்பிட்டுட்டு, சரி நம்ம கோகுக்கே பதினா பயங்கர ஷாக்காக பதினா இருக்குது, என்றைக்குமே வெஜிட்டோ கோகுவை கேட்குறாட்டுன்னு மட்டும்தான் பதினா கூப்பிடுவோம் அப்படி. பட் இந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டாக நம்ம வெஜிட்டோ கேட்குறாட்டை சன் கோகு அப்படிங்கிற ஒரு பேரில் கூப்பிடும்போது இந்த இடத்துல நம்ம கோகுக்கு இது வெஜிட்டோ தானா இல்லை வேறு யாரோ அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு டவுட் பதினா வர ஆரம்பிக்குது. ஈவன் நம்ம வெஜிட்டோக்கு இருந்தால் ஸோ வெஜிட்டோக்கு பார்த்தினா நம்ம வெஜிட்டோட அந்த ப்ரெசன்ஸ் அந்த கீ எனர்ஜி எல்லாத்தையும் பார்த்தினா சென்ஸ் பண்ணி பார்க்கும்போது இவன் நார்மலான வெஜிட்டோவே பார்த்தினா கிடையாது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்த்தினா இருக்குது, இவனோட ப்ரெசன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம வெஜிட்டோவும் பார்த்தினா அப்படியே ஃபீல் பண்ண, இது உண்மைதானா ஆக்சுவலாக இது வெளியே வந்தது நம்மளுடைய வெஜிட்டோவா இல்லை லூசிஃபா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம வெஜிட்டோவோட தாட்டில் போயிட்டுருக்கு. அந்த அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம யாமாஷு பேச்சு வார்த்தைகள் அப்புறம் நடத்திக்கங்கடா. ஸோ உன்னுடைய அந்த கான்ஃபிடென்ஸை நான் மதிக்கிறேன், பட் இருந்தாலும் நீ இப்போ என்ன பண்ண போகிறியா, அவங்க கூட சண்டை போட போறியா இல்லை எல்லாத்தையும் பார்த்தினா அப்சர்வ் பண்ணா பண்ண போறியா, அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருந்தால் சீக்கிரமாக பார்த்தினா பண்ணு, இன்னும் கொஞ்சம் நமக்கு டைம் இருக்குது, அவர் ரெக்கவராக இருக்குது. ஸோ அதனால் சீக்கிரமாக அப்சர்வ் பார்த்தினா பண்ணி உன்னுடைய பவர் லெவலை வேறு லெவலில் ஏற்று அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம யாமாஷு வெஜிட்டோ கிட்ட சொல்ல. பட் வெஜிட்டோ த தேர்ட் ஃபிஃப்த் ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர், ஆக்சுவலாக நீ கொஞ்சம் மாறிட்ட முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எவ்வளவோ பார்த்தினா மாறிட்ட, பட் ஒரு விஷயம் உங்களுடைய உதவி எனக்கு தேவைப்படாது, இந்த ஒரு குழந்தையை சமாளிக்க நானே பார்த்தினா போது, உங்களுடைய ஹெல்ப் எனக்கு தேவைப்படாது அப்படின்ட்டு நம்ம வெஜிட்டோ ஓவர் கான்ஃபிடென்ஸாக பார்த்தினா சொல்ல. இந்த இடத்துல நம்ம ப்ரோலிக்கே பார்த்தினா பயங்கர ஷாக்கிங்காக பார்த்தினா இருக்குது. ஸோ எப்படி இவன் இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக பார்த்தினா சொல்கிறேன், ஈவன் இவன் கூட ட்ரைனிங் எடுத்தேன் நம்ம கொச்சிட்டாவிலே பார்த்தினா லைட்டை பார்த்தினா டிஃபிட் பார்த்தினா பண்ண முடியல, பட் இவன் எப்படி சமாளிக்க போகிறா அப்படின்ட்டு நம்ம ப்ரோலிக்கு பல கேள்விகள் அவருடைய தாட்டில் பார்த்தினா ஓடிட்டுருக்கு. அண்ட் இந்த பக்கம் நம்ம ஜிடி கோகோ அண்ட் ஜிடி வெஜிட்டா அவங்க ரெண்டு பேருமே செம்ம ஹாப்பியாக நம்ம வெஜிட்டாவோட அந்த ஒரு ஃபன்னை பார்க்கறதுக்காக ரெடியாக பார்த்தினா இருக்காங்க. நம்ம வெஜிட்டாவுக்கு சின்னதாக ஒரு வார்த்தம், ஜிடி வெஜிட்டாக்கு நமக்கு கிடைச்ச வாய்ப்பை நம்ம தவறவிட்டு அவன் முடிக்க போகிறான். ஸோ இதுதான் பார்த்தினா எனக்கு வருத்தமாக பார்த்தினா இருக்குன்ட்டு சரி நம்ம வெச்சிட்டா பார்த்தினா ஒரு பக்கம் பார்த்தினா சொல்லிட்டு இருக்கா அப்படி. ஏன்னா அந்த ஃபியூஷன் டைம் முடியறதுக்கு முன்னாடியே நம்ம அவனை பிடிச்சிருக்கலாம், பட் நம்ம தப்பு பண்ணிட்டு வெச்சிட்டா தனியாக பார்த்தினா ஃபீல் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம டாக் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிற அப்படி. ஸோ தன்னுடைய பவர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தினா வெளிப்படுத்த ஆரம்பிக்கிற அப்படி. ஸோ மோட்டல்ஸ் நீங்கள் உண்மையிலே என்னை ரொம்ப ரொம்ப வெறுப்பேற்றிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம டார்க் ஃபுல்லாக தன்னுடைய போஸை பார்த்தினா வெளிப்படுத்திட்டு இருக்கா அப்படி. ஆக்சுவலாக இப்போது பிரமீன் பவர்லேருந்து புதுசாக ஒருத்த பார்த்தினா வந்திருக்கா, ஷர்ட் அண்ட் ஐஸோட பார்த்தினா வந்திருக்கானா இல்லை அந்த டீமனோட போரோட அந்த காப்பி கட் மாதிரி பார்த்தினா இன்னொருத்த எவனாச்சும் பார்த்தினா வந்திருக்கானா. ஸோ உண்மையான காட் கிளரை என் கண் முன்னாடி கொண்டு வாங்கடா, அவங்க கூட நான் சண்டை போட்டு அவனை கொல்லணுண்டா அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம டார்க் பயங்கரமாக ஆபோஸை பார்த்தினா பட ஆரம்பிக்கிறாரு, போஸை பார்த்தினா தாறுமாற பார்த்தினா வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார் அப்படி. ஸோ நம்ம வெஜிட்டோ காட் கிளர் அப்படிங்கிற விஷயம் நம்ம லைட்டுக்கு நம்ம டார்க்குக்கு இன்னும் பார்த்தினா தெரியல. அண்டு நம்ம டார்க்கோட அந்த ஒரு பவரை அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபுல் பவரை பார்த்துட்டு இந்த இடத்துல நம்ம சன் கோகு அண்ட் நம்ம வெஜிட்டா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தினா பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. பாய் உலகிக்கு இன்னும் பண்ண பவர் பார்த்தினா இருக்குது அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம கோகு வெஜிட்டா ஃபீல் பண்ண. அண்ட் அதே சமயத்தில் நம்ம யாமோஷி முட்டாள்தனமான காரியங்கள் பார்த்தினா பண்ணிகிட்ருக்கீங்க, அவள் முழுசாகவே பண்ண மாட்டா லைட் முழுசாக டார்க்கை கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு அனுமதிச்சிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த இடத்துல நம்ம யாமோஷி பார்த்தினா சொல்கிறோம் அப்படி. ஆக்சுவலாக இது இங்கே மட்டும் பார்த்தினா பிரச்சனை கிடையாது, வேர்ல்ட் மல்டிவர்ஸ்க்கே பார்த்தினா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் டார்க் முழுசாக வெளிப்பட்டா அப்படிங்கிற விஷயத்தை. ஸோ நம்ம யாமோஷி பயத்தோடு சொல்ல, பட் இந்த இடத்துல நம்ம வெஜிட்டோ அப்படியே வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா சிரிக்க ஆரம்பிக்கிற அப்படி. ஸோ கவலைப்படாத, ஆக்சுவலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட உங்கள்கிட்ட சம்திங் ஏதோ மறைச்சி வச்சுருக்க போல இருக்குது. ஸோ
கவலைப்படாத, நீ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தக்கூடிய ஆள் நான் தான். நான் தான் நீ தேடிட்டு இருக்கக்கூடிய அந்த காட் கலர் டார்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல, இந்த இடத்துல நம்ம கோகுக்கு இன்னும் பயங்கரமாக டவுட் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம டார்க்கோட பேரை இதனை வரைக்கும் யாருமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண கிடையாது. நம்ம யாமிஷி, நம்ம வெஜிடா, நம்ம கோகு, ஸோ யாருமே பார்த்தீங்கன்னா சொல்லலை. பட் இருந்தாலுமே வெஜிடோக்கு எப்படி இந்த டார்க்கோட நேம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்ரெடி அப்படிங்கிற ஒரு கேள்வி பயங்கரமாக பார்த்தீங்கன்னா எழுப ஆரம்பிக்குது. சாரி சப்தத்தில் இந்த பக்கம் நம்ம டார்க்கோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் போய் சொல்கிறீங்க உண்மையான கட் கலர் நீ கிடையாது, நீ ஜஸ்ட் நார்மல் சயின்ஸ் மாதிரி தான். ஆக்சுவலாக உனக்கு அந்த விங்ஸ் கிடையாது, அந்த கொம்பு கிடையாது. ஸோ உன்னை பார்க்கறக்கே எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்டு கிடையாது. நார்மல் சயின்ஸ் எப்படி இருப்பானுங்களோ அப்படியே தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. நீ எங்கிட்ட விளையாடுற உண்மை பார்த்தீங்கன்னா கிடையாது. சரி, உண்மையான காட் கலராக நீ இருந்தால் இந்த பிளாஸ்ட்லேருந்து உன்னால் தப்பிக்க முடியும். காட் கலர் இல்லைன்னா இந்த இடத்துல உன்னுடைய மரணம் பார்த்தீங்கன்னா நிச்சயிக்கப்படும் அப்படின்ட்டு நம்ம டார்க் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எனர்ஜி பிளாஸ்ட்டை நம்ம காட் கலருக்கு எகென்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பயன்படுத்த. ஸோ காட் கலர் அப்படியே ஜஸ்ட் லைக் மாதிரி அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டுருக்கா அப்படி. ஸோ அதுலேருந்து நகர்ந்து போயிடுற அப்படி. ஸோ நகர்ந்து போனதுக்கப்புறம் அந்த பிரமிடோட போரில் பட்டு அந்த பிரமிடோட போர் அங்கேயே பார்த்தீங்கன்னா சுக்குனரை பார்த்தீங்கன்னா உடைய ஆரம்பிக்குது. இந்த இடத்துல நம்ம டார்க் பார்த்தீங்கன்னா இனிமேல் எந்த ஒரு காட் கலர் பார்த்தீங்கன்னா வெளியே போக மாட்டா, ஐ மீன் இவன் காட் கலர் இருக்க வாய்ப்பு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ இனிமேல் புதுசாக அந்த காட் கலர் வரமா இருந்தாலுமே இனிமேல் பார்த்தீங்கன்னா வரமாட்டா, இந்த ஒரு வேலையாக முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சிருக்கோன்னு தப்பு பண்ணிட்டோம், முன்னாடியே செஞ்சிருந்தா எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு ஈஸியாக அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம டார்க் பார்த்தீங்கன்னா சொல்ல. அந்த சமத்தில் இந்த இடத்துல நம்ம வெஜிட்டோ அந்த பிரம்மியோட போகிற டஸ்டை பார்த்தீங்கன்னா பண்ணதுக்கு ஸோ நம்ம டார்க்கு நன்றி தான் பார்த்தீங்கன்னா தெரிவிக்கிறாரு. ஆக்சுவலாக அதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு ஐடியாவே பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அது என்ன பண்ணலான்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா யோசிச்சு வச்சுட்டு இருந்தேன். ஸோ நீயே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காரியத்தை சிறப்பாக பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இதுக்கு மேலே அது நமக்கு தேவைப்படாதுன்ட்டு நினச்சிட்டு இருந்தா அப்படின்ட்டு நம்ம வெஜிட்டோ சொல்லிட்டு தன்னுடைய வித்தைகளை ஆரம்பிக்கிற அப்படி. ஆக்சுவலாக டார்க் அண்ட் நம்ம வெஜிட்டோ இவங்க ரெண்டு பேருமே அப்படியே அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸாக அப்படியே செம்ம மரண மாதம் பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் நம்ம டார்க் நம்ப முடியல, ஆக்சுவலாக வெஜிட்டோ தான் இன்னும் அந்த காட் கலர் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா நம்ப முடியல. நம்ம வெஜிட்டோ சரி உன்னால் நான் தான் இந்த காட் கலர் அப்படிங்கிற விஷயத்த நம்ப முடியலன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கான வழியை நீயே பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடு, நான் ஒன்றும் தப்பாக பார்த்தீங்கன்னா எடுத்துக்க மாட்டேன். ஸோ உன்னால் என்ன முடிய முடியுமா, ஸோ நான் தான் காட் கலர் அப்படிங்கிற விஷயத்த உன்னால் எப்படி கண்டுபிடிக்க முடியுமா அப்படி கண்டுபிடி. ஜஸ்ட் லைக் மாதிரி விளையாடிட்டு இருக்காது, ஐ மீன் இந்த வீக்லிங்ஸ் கூட விளையாடிட்டு இருந்தால அந்த மாதிரி விளையாடாத அப்படின்ட்டு நம்ம டார்க்கோட அந்த ஒரு கோபத்தை அந்த ஒரு ஈகோவை பார்த்தீங்கன்னா தூண்டிவிட என்ன என்ன சொன்ன அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம டார்க் டக்குன்னு தன்னுடைய எனர்ஜி பிளஸ்ட்டை முழுக்க நம்ம வெஜிட்டோவோட ஃபேஸ்லேயே பார்த்தீங்கன்னா அடிக்கிறாப்பீங்க. அப்படி அடிக்கும்போது வெஜிட்டோக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்குன்னு பார்த்தா, பட் வெஜிட்டோ அப்படியும் மரண மசா சின்னதாக ஒரு கிராச் கூட இல்லாமல் தக்கலி வேற லெவலில் பார்த்தீங்கன்னா நிற்கிறா அப்படி. இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நம்ம டார்க் ஷாக்காக டக்குன்னு நம்ம வெஜிட்டோ நம்ம டார்க்கோட அந்த ஒரு கழுத்தை பார்த்தீங்கன்னா பிடிச்சிட அப்படி. ஸோ பிடிச்சிட்டு அப்படியே நெருக்க ஆரம்பிக்க இந்த இடத்துல நம்ம டார்க்கால் முடியல. ஆக்சுவலாக உன்னுடைய அந்த டேட்டியான ஹேண்டால் என்னை தொடாதுடா, ஆக்சுவலாக சாதாரண மோட்டல்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன தொடக்கூடாது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நம்ம டார்க் சொல்ல. பட் இந்த இடத்துல நான் வெஜிட்டோ ஒன்றும் இல்லை, நீ கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கல அதனால தான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ண, தப்பாக பார்த்தீங்கன்னா எடுத்துக்காது. பட் இருந்தாலுமே உன்னை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்களே, ஐ மீன் நீ வந்தாவே பயங்கரமாக பயப்படுவாங்க. ஸோ இந்த ஃபிஃப்த்து ஃபைவ் ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படிங்கிற ஒரு பேர் உனக்கு இருக்குல்ல, அதை ப்ரூவ் பண்ணி காட்டு. அந்த ஒரு பயத்தை நானும் பார்த்தீங்கன்னா பார்க்கணும். ஸோ உன்னால் முடிஞ்சால் என்னுடைய பிடியிலேருந்து தப்பிச்சு பாரு அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம காட் கலர் பார்த்தீங்கன்னா சொல்ல. நம்ம டார்க்குக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா கோவம் வர ஆரம்பிக்குது. ஸோ டார்க் தன்னுடைய முழு போரை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த ஆரம்பிக்கிற அப்படி. ஸோ மொத்த டார்க்னஸையும் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த இந்த இடத்துல நம்ம வெஜிட்டோ எதிர்பார்த்ததை விட நான் அதான் பார்த்தீங்கன்னா இருக்கும் போல இருக்கேன்ட்டு நம்ம வெஜிட்டோ ஃபீல் பண்ண. அண்டாவது சமத்தில் இந்த பக்கம் ஸோ நம்ம கோகோவில் பார்த்தீங்கன்னா பயப்பட ஆரம்பிக்கிற அப்படி. ஸோ வெஜிட்டோ என்ன காரியம் பார்த்தீங்கன்னா பண்ணுறா, டார்க்கோட கோபத்தை பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறா, அவள் இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா வர அவள் என்ன நினச்சிட்ருக்கா அப்படின்னு இந்த இடத்துல நம்ம கோகு பார்த்தீங்கன்னா திங்க் பண்ண. ஜிடி வெஜிட்டா கூட அவள் முட்டாள்தனமான காரியங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம ஜிடி வெஜிட்டாவும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன். அண்டாவது சமத்தில் இந்த இடத்துல நம்ம டார்க் முழு சுயரூபத்தை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த ஆரம்பிக்கிற அப்படி. ஸோ நீ தூங்கிட்டு இருந்த அந்த டார்க்னஸ், ஏஜ் ஆஃப் டார்க்னஸ் பார்த்தீங்கன்னா தட்டி எழுப்பிட்ட. ஸோ அது இனிமேல் செய்யக்கூடிய காரியங்களுக்கு பொறுப்பே நீதான்ட்டு இந்த இடத்துல டார்க் முழுசாக அப்படியே பார்த்தீங்கன்னா மாற ஆரம்பிக்கிற அப்படி. ஸோ இந்த இடத்துல நம்ம வெஜிடோக்கு ஒரு டவுட் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்குது. ஸோ உண்மையாகவே நீ செயின் கிடையாதா டார்க் அப்படின்ட்டு ஸோ நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிக்கிற அப்படி. ஏன்னா நம்ம டார்க்கோட அந்த ஒரு போர் பார்த்தீங்கன்னா உண்மையில் வேற லெவலில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அண்டு அவருடைய அந்த தலைமுடி எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இப்போ செயினாக இருக்க வாய்ப்பு இல்லையா அப்படின்ட்டு நம்ம வெஜிடோக்கு யோசிக்க ஆரம்பிக்குது. ஸோ கண்டிப்பாக உன்னுடைய அப்பா உன்னை நினச்ச பெருமைப்படுவார் அப்படின்ட்டு ஸோ நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா சொல்ல, இதோட நிறுத்து அப்படின்ட்டு நம்ம டார்க்கோட முழு சுயரூபத்தை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்திட்டா அப்படி. ஆக்சுவலாக பார்க்கறக்கு நம்ம மாஜின் பூவோட அந்த கண்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கேன். ஸோ தலைமுடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கோகுக்கு எப்படி இந்த சூப்பர்
சீசன் த்ரீல பார்த்தீங்கன்னா இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ என்னை தொட்டுட்ட அதுக்கான தண்டனையாக உனக்கு நான் கொடுக்கணுமில்லான்ட்டு டக்குன்னு நம்ம டார்க் பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிட்டோட அந்த ஒரு கையை பார்த்தீங்கன்னா வெட்டிடுறேன் அப்படிங்க. வெஜிட்டோட கை அப்படியே துண்டா கீழே விலக அந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இந்த பக்கம் மொத்த டீமும் பார்த்தீங்கன்னா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வெஜிட்டோக்கு வலிக்கல பயங்கரமாக பார்த்தீங்கன்னா செரிக்க ஆரம்பிக்கிற அப்படியே என்னுடைய பிளட் கீழே சேர்ந்தது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, நீ அந்த நேமுக்கு ஏற்ற ஒரு ஆள் தான், பட் ஒரு விஷயத்த நீ மறந்துட்ட. ஆக்சுவலாக எங்களோட சண்டை போடுறதுக்கு முன்னாடி என்னை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்காமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டேன், அதுதான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தப்பு பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம வெஜிட்டோ பார்த்தீங்கன்னா சொல்ல, அண்ட் அதே சமயத்தில் நம்ம டார்க்குக்கு என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா புரியல. கண்டிப்பாக நான் உன்னை ஜெயிப்பேன் அப்படின்ட்டு நம்ம டார்க் சொல்கிறோம் அப்படி. அண்ட் அதே சமயத்தில் நம்ம டார்க் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா போயிடுற அப்படி. அண்ட் அதே சமயத்தில் நம்ம டார்க்கு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிச்சுங்க, ஆக்சுவலாக இவன் தான் அந்த உண்மையான இந்த கட் கலர் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருச்சு. ஸோ இனிமேல் உன்னால் எது பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. அந்த எபிலிட்டியை பயன்படுத்தி அப்படியே ஒட்ட வச்சிடறாங்க, ஹீல் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிறாரு. ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா இல்லை. அண்ட் அதே சமயத்தில் இந்த இடத்துல நம்ம டார்க்குக்கு ஒரே விஷயம் மட்டும் புரிய வருது. ஆக்சுவலாக இந்த ஒரு மோட்டல் ஐ மீன் நம்ம வெஜிட்டோவை பார்க்கும்போது ஸோ லூசிஃபால கரப்டான மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம டார்க் பார்த்தீங்கன்னா சொல்கிறோம் அப்படி. ஸோ அப்படி லூசிஃபால கரப்டானவுன எதுக்காக இந்த அளவுக்கு ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக ஜெனோ அண்ட் டை ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா விட்டாங்க. ஸோ இவரை அப்போவே பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கணும்ல, பட் இந்த அளவுக்கு எதுக்காக வளர விட்டாங்க, இப்படி வளர விட்ட மொத்த கேலக்ஸிக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஈஸியாக இவனால் பார்த்தீங்கன்னா பண்ண முடியுமே, பட் எதுக்காக இந்த மாதிரி விட்டு வச்சிருக்காங்க அவங்க என்ன முட்டாள்களா அப்படிங்கிற விஷயத்த நம்ம டார்க் யோசிக்க ஆரம்பிக்கிற அப்படி. பட் இருந்தாலுமே இவனை நம்ம முடிச்சு ஆகணும் அப்படிங்கிற குறிக்கோள் நம்ம டார்க் இருக்கு. அண்ணாவது சமயத்தில் இந்த இடத்துல நம்ம வச்சுட்டோம் பேசாமல் நம்ம ரெண்டு பேருமே இந்த பிஸ்னஸ் பர்சனாக பேசலாமா அப்படிங்கிற கேள்வி கேட்க ஆரம்பிக்கிற அப்படி. ஆக்சுவலாக டார்கெட்ட ஒரு நல்ல பவர் இருக்கு, ஸோ அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வச்சுட்டோம் பார்த்தீங்கன்னா திங்க் பண்ண. பட் இந்த இடத்துல நம்ம டார்க் கேட்குற மாதிரி கிடையாது, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இறங்குற அப்படி. ஸோ எடுத்தோடனே நம்ம வெஜிட்டோ கூட ஃபைட்டு தான், செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து அடிக்கிற அப்படி. பட் இந்த ஒரு ஃபாஸ்ட் பத்தாதுடா, ஃபஸ்ட்டாக தான் இருக்குது பட் இருந்தாலே இது பத்தாது அப்படின்ட்டு நம்ம வெஜிட்டோ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அப்படியே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இறங்க ஆரம்பிக்கிற அப்படி. ஸோ ரெண்டு பேர்த்தோட அந்த சண்டை உண்மையிலே தாறுமாராக பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்காங்க. ஸோ கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய அந்த சண்டை பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப மும்புறமாக பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம வெஜிட்டோ எந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய நார்மலாகவே பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்ருக்கா அப்படி. ஸோ இந்த இடத்துல நான் வெஜிட்டோ பரவாயில்ல கொஜிட்டோ எப்படி உங்ககிட்ட தோற்று போனான்ட்டு எனக்கு இப்போ புரியுது, உன்னுடைய பலம் உண்மையில் என்ன மீசலுக்கு பார்த்தீங்கன்னா வச்சிருச்சு அப்படின்ட்டு. இந்த இடத்துல நம்ம வெஜிட்டோ பார்த்தீங்கன்னா சொல்ல, அண்டாவது சமயத்தில் கவலைப்படாத இந்த கிராண்ட் பிஸ்ட் இருக்கல்ல, ஐ மீன் உன்னுடைய பிளட்டு டெஸ்ட் பண்ணக்கப்புறம் கண்டிப்பாக இந்த கிராண்ட் பிஸ்டோட பிளட்டையும் பார்த்தீங்கன்னா நான் டெஸ்ட் பண்ணுவேன், கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வெஜிட்டோ பார்த்தீங்கன்னா சொல்ல, அப்படியெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது, இந்த கிராண்ட் பிஸ்ட் என்னுடைய பரிசு, அது யாருக்கு பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்க முடியாது, நான் தான் பார்த்தீங்கன்னா தட்டி தூக்குவேன், உன்னை தட்டி தூக்க விட மாட்டேன் அப்படின்ட்டு. நம்ம டார்க்கு பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாமல் வெஜிட்டோவை வெறுப்பேற்ற வெஜிட்டோவை பார்த்தீங்கன்னா சண்டை போட அந்த ஒரு ஃபைட் உண்மையிலேயே நல்லா பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. நீ உண்மையிலே இந்த காட் கிளியர் தானே, இந்த சயின்ஸ் மாதிரி ஃபைட் பண்ணுற, சயின்ஸ் மாதிரி ஆட்டிடியூட் இருக்குது, ஹேர் ஸ்டைல் எப்படியே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்ம டார்க் பார்த்து கேட்க இந்த இடத்துல நம்ம வெஜிட்டோ ஆக்சுவலாக அந்த ஃபியூஷன் பற்றி சொல்கிற அப்படி. ஐ மீன் இந்த ரெண்டு பேருக்கானுங்களே இவங்க ரெண்டு பேர் ஃபியூஷன் ஆகி தான் நான் பார்த்தீங்கன்னா பிறந்தேன் அப்படிங்கிற விஷயத்த அந்த ஒரு கதையை பார்த்தீங்கன்னா சொல்கிற அப்படி. என்ன தான் கதை சொன்னாலுமே அவங்களுடைய அந்த ஃபைட் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டில் போயிட்டு தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வெஜிட்டோ தான் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் லைக் மாதிரி அப்படியே பூந்து விளையாடிட்டுருக்கு அப்படி. ஸோ நம்ம காட் கலர் என்ஜாய் பண்ணி ஃபைட் பண்ண, டார்க் கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படி. ஸோ பெஸ்ட் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துரு, உன்னால் பார்த்தீங்கன்னா டிஃபிட் பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. அண்ட் அதே சமயத்தில் மற்ற கடவுள்கள் எப்படி நான் கொண்டேன்ட்டு உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு. ஸோ நம்ம வெஜிட்டோ இப்போது தன்னுடைய அந்த காட் ஸ்லேயர் பிளேடை பயன்படுத்தி இந்த இடத்துல நம்ம டார்க்கை பார்த்தீங்கன்னா வெட்ட ட்ரை பண்ண, பட் டார்க் அதை டார்ச் பண்ணாலுமே டார்க்குக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா அடி பார்த்தீங்கன்னா பட்டுருது. ஸோ இந்த இடத்துல நம்ம வெஜிட்டோ நம்ம டார்க்கை பார்த்தீங்கன்னா போட்டு பழந்து கட்டிடுறோம் அப்படி. நம்ம டார்க்கால் பார்த்தீங்கன்னா முடியல, ஸோ வெஜிட்டோக்கு எகெயின்ஸ்டாக நம்ம டார்க்கால் எதுவும் பார்த்தீங்கன்னா செயல்படுத்த முடியல. ஸோ நம்ம வெஜிட்டோ ஒரே அமுத்தம் நம்ம டார்க்கை கீழே தரையில் போட்டு அமுத்தி வச்சிடற அப்படி. மற்ற கடவுள்கள் மாதிரியே நீயும் பார்த்தீங்கன்னா சாகதா பார்த்தீங்கன்னா போகிற அப்படிங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா சொல்ல. அண்ட் அதே சமயத்தில் இந்த இடத்துல
நம்ம டாக் பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிட்டோட அந்த கையிலேருந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட அப்படி ஐ மீன் நம்ம டாக் இப்போ செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படி இல்லை. அதனால நம்ம வெஜிட்டோ கொஞ்சம் சாதாரணமாக இருக்கும்போது நம்ம டாக் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிடும். அப்படி டார்க் எஸ்கேப் ஆனாலுமே டார்க்கோட கோபங்கள் இன்னும் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ டையாலேயே என்னை டிஃபீட் பார்த்தீங்கன்னா பண்ண முடியல, நீ என்னை டிஃபீட் பண்ணிடுவீங்கன்னுட்டு நம்ம டார்க் கொந்தளிக்க நம்ம வெஜிட்டோ சிம்பிளாக என்னால் முடியும் ஒன்றும் மட்டும் இல்லை அந்த டையை என்னால் போட்டு தள்ள முடியும் அப்படின்ட்டு நம்ம வெஜிட்டோ இந்த இடத்துல வில்லத்தனமாக பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்க. ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா ஃபைட் பார்த்தீங்கன்னா போகுது. இந்த ஒரு ஃபைட் நம்ம வெஜிட்டோவுக்கு தான் சாதகமாக பார்த்தீங்கன்னா இருக்குது. வெஜிட்டோ எந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் இல்லாமையே நம்ம ஃபுல் டார்க் ஐ மீன் இந்த ஏஜ் ஆஃப் டார்க்னஸை ஈஸியாக பார்த்தீங்கன்னா டிஃபீட் பார்த்தீங்கன்னா பண்ணிடுற அப்படிங்க. ஸோ நம்ம டார்க்கால் பார்த்தீங்கன்னா சுத்தமாக முடியல, ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா படுத்துற அப்படி. ஸோ நம்ம வெஜிட்டோ அப்படியே நம்ம டார்க்கோட அந்த செஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா காலை வச்சிருக்கு. ஸோ நீ சொன்னீங்களே இந்த கிராண்ட் பிஸ்டாலேயே உன்னை டிஃபீட் பார்த்தீங்கன்னா பண்ண முடியாதுன்ட்டு அதை என்னால் பார்த்தீங்கன்னா நம்ப முடியல. ஆக்சுவலாக கிராண்ட் பேஸ் இந்த அளவுக்கு வீக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா கிடையாது அப்படின்ட்டு நம்ம வெஜிட்டோ சொல்ல சரி ஒரு பதில் பார்த்தீங்கன்னா சொல்லு. ஆக்சுவலாக இப்போது இந்த ஒரு மோட்டல் உன்னை டிஃபீட் பண்ணிட்டா அதை எப்படி உன்னால் பார்த்தீங்கன்னா உணர முடியுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிற அப்படி. அண்ட் அதே சமயத்தில் எங்கிட்ட கெஞ்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல. அண்ட் இந்த இடத்துல நம்ம டார்க்குக்கு இன்னும் கோபம் வர ஆரம்பிக்குது. ஸோ ஜெனோ கண்டிப்பாக உன்னை போட்டு தள்ளுவான்ட்டு நம்ம டார்க் பார்த்தீங்கன்னா அப்படியே வெறி குண்டு பார்த்தீங்கன்னா சொல்ல. அண்ட் அதே சமயத்தில் இந்த இடத்துல ஆக்சுவலாக ரெண்டு பர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னா இருக்குல்ல, ஐ மீன் த லைட் அண்ட் டார்க், இந்த ரெண்டு பர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னா இருக்குல்ல. ஸோ உங்ககிட்ட இப்போது அதிகமான அந்த டார்க்கு தானே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த டார்க்கை வெளியேற்றிட்டு அப்புறம் நான் லைட்டு கிட்ட பார்த்தா பேசிக்கிறேன் அப்படின்ட்டு டக்குன்னு நம்ம வெஜிட்டோ பார்த்தா நம்ம கோகு அண்ட் வெஜிட்டோ ஐ மீன் இந்த ஃபியூச்சர்லேருந்து வந்த நம்ம ஜிடி கோகு அண்ட் ஜிடி வெஜிட்டோ இவங்க ரெண்டு பேர்த்த ஃபியூஷன் வாங்க சொல்கிற அப்படி ஐ மீன் கொஜிட்டோவோ பார்த்தா மாதிரி சின்னதாக ஒரு ஹெல்ப் பார்த்தினா பண்ணுங்க அப்படின்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிட்டோ பார்த்தினா சொல்ல அவங்களும் பார்த்தினா அப்படியே இந்த மாதிரி ஐ மீன் கொஜிட்டோவோ பார்த்தினா மாதிரி. ஸோ என்ன ஹெல்ப் அப்படிங்கிற விஷயத்தை கேட்கும்போது ஸோ நம்ம வெஜிட்டோ பார்த்தினா ஐ மீன் இந்த பிரம்மியனோட போரில் இந்த டார்க்னஸை எதிர்த்து சண்டை போடுறதுக்காக இந்த நெகட்டிவ் எனர்ஜி பார்த்தினா கிரியேட் பண்ணிக்கலாம். ஐ மீன் நெகட்டிவ் எனர்ஜி பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணுறக்காக ஒரு குட் எனர்ஜி பதினா கிரியேட் பண்ணீங்களா. இந்த ஸ்டார் ட்ரிக் வாய்ஜர் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை பதினா பயன்படுத்தினீங்களா, அதை இப்போ பயன்படுத்துங்க, அது எனக்கு தேவைப்படுது அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம விஜிட்டோ பதினா சொல்ல. இந்த இடத்துல நம்ம கொஜிட்டோ பார்த்தினா ஆக்சுவலாக அதோட பேர் ஸ்டார் டஸ்ட் பிரேக்கரா, நீ சொல்கிற அந்த பேர் பார்த்தினா கிடையாது அப்படின்ட்டு. ஸோ நம்ம கொஜிட்டோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் டஸ்ட் பிரேக்கர் அதை பார்த்தீங்கன்னா டெக்னிக்கை பார்த்தினா பயன்படுத்துகிற அப்படி. ஸோ இந்த ஒரு டெக்னிக் தான் உண்மையிலே சூப்பராக பார்த்தினா இருக்குது, அதை கொஞ்சம் கூடும் அப்படின்ட்டு டக்குன்னு நம்ம வெஜிட்டோ பார்த்தினா அந்த ஒரு டெக்னிக்கை நம்ம கொஜிட்டோ கிட்டேருந்து பார்த்தினா வாங்கிற அப்படி. அந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நம்ம கொஜிட்டோக்கு செம ஷாக்கு எப்படா அப்படின்னு கேட்கும்போது டே நீயும் நானும் ஒன்று தானே, நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி ஃபியூஷன் ஆயிருக்கீங்களோ அதே மாதிரி தானே நானும் பார்த்தா ஃபியூஷன் ஆயிருக்கேன், அவங்களுடைய போதோட எனக்குள்ளேயும் பார்த்தினா இருக்குது, என்னால் இதை பண்ண முடியாதுன்ட்டு நீ நினைக்கிறியா அப்படின்ட்டு நம்ம வெஜிட்டோ பார்த்தா சொல்லிட்டு டக்குன்னு அந்த ஒரு பவரை நம்ம டார்க்னஸ்க்கு எகென்ஸ்டாக பார்த்தா பயன்படுத்த ஆரம்பிக்கிற அப்படி. ஸோ அப்படி பயன்படுத்தும் போது டார்க்னஸோட மொத்த பவரை பார்த்தினா அப்படியே அழிஞ்சு போகுதுங்க. ஐ மீன் நம்ம வெஜிட்டோ டார்க்னஸை இந்த புது பவரை வச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா அழிக்க. ஸோ நம்ம டார்க் பார்த்தினா போயிடும் அப்படி. ஸோ மீதி நம்ம லைட் பார்த்தினா வந்துடும் அப்படி. லைட்டுக்கு தன்னை அறிமுகப்படுத்திக்கிற அப்படி நம்ம வெஜிட்டோ. ஆக்சுவலாக உன்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக என்னுடைய பேர் லூசிப் அப்படிங்கிற சொல்ல வரக்கு முன்னாடி டக்குன்னு அதை ஸ்டாப் பண்ணிட்டு வெஜிட்டோ அப்படிங்கிற ஒரு பேரை பார்த்தீங்கன்னா சொல்கிற அப்படி. ஆக்சுவலாக முழுசாகவே நம்ம வெஜிட்டோ லூசிஃபாக மாறிட்டா அப்படியா என்னென்ட்டு போக போக தான் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சமயத்தில் ஸோ கிராண்ட் பிஸ்ட் அண்ட் ஜெனோ இவங்க ரெண்டு பேரும் உங்கள்கிட்ட எதனை சொல்லி அமிச்சாங்களா அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா கேட்கும்போது இந்த இடத்துல நம்ம லைட் பார்த்தினா டக்குன்னு நம்ம வெஜிட்டோ முன்னாடி அப்படியே துப்பிடுறோம் அப்படிங்க. ஐ மீன் வெஜிட்டோட ஃபேஸ்லேயே பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா துப்பிடுற அப்படி. சீக்கிரமாகவே நீ உன்னுடைய நண்பர்களை சந்திக்க போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தா சொல்ல. இந்த இடத்துல நம்ம வெஜிட்டோக்கு கோபம் ஆரம்பிக்குது, நம்ம லைட்டை பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிடுற அப்படி. அண்ட் லைட் போட்டு தள்ளினக்கப்புறம் நம்ம வெஜிட்டோ அப்படியே கெத்தா இந்த பக்கம் நம்ம மெட்ரா படுத்துனா அப்படியில் ஐ மீன் இந்த பிளட் ஏஞ்சல் படுத்துனது அப்படியில் டே நடிக்காதல நீனும் பார்த்தினா சாக கிடையாதுன்ட்டு எனக்கு நல்லாவே பார்த்தினா தெரியும் எந்தடுறா அப்படின்ட்டு நம்ம வெஜிட்டோ மிதிக்க நம்ம பிளட் ஏஞ்சல் அப்படியே பார்த்தீங்கன்னா கதற பிளட் ஏஞ்சல் நெஸ் பார்த்தினா சாக கிடையாது. அண்ட் பிளட் ஏஞ்சலோடைய கதை பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு நம்ம வெஜிட்டோ அப்படியே கெத்த இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்க அப்படி. காய்ஸ் போராட்டத்துக்கு ரெடியானுங்க, இனிமேல் நமக்கு எந்த ஒரு தடையும் பதிலாக கிடையாது, இனிமேல் ஃபுல் ஃபன்னு தான். நம்ம ஜெனோ அண்ட் கிராண்ட் பீஸ் இவங்க ரெண்டு பேர் தான் மட்டும்தான் நம்ம வேட்டையாட போகிறோம். ஸோ வேட்டையாடி முடிக்க போகிறோம், ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு. சரி நம்ம வெச்சுட்டோம் எல்லா சயின்ஸையும் பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்த்த இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. இப்போ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ஆஸ் லெஜெண்டரி சயின்ஸ் அண்டு கேள்வி கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ கைஸ்.